ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 66, வினை தூய்மை. 655வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றன்ன செய்யாமை நன்று. எற்றென்று இறங்குவ செய்யற்க மற்றன்ன செய்யாமை நன்று. செய்வானேல் மற்றன்ன செய்யாமை நன்று. எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றன்ன செய்யாமை நன்று. எத்தனையோ வேலைகளை செயல்களை செய்கின்றோம், தெரியாமல் ஒரு தவறான செயலை செய்துவிட்டோம், வருந்துகிறோம், ஐயோ இப்படிப்பட்ட தவறான ஒரு செயலை செய்துவிட்டோமே என்று வருந்துகிறோம். வருந்து என்ன பயன்? தவறான செயலை செய்துவிட்டோம், நாம் செய்தது தவறு என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. தவறான வேலை செய்துவிட்டானே, தவறான ஒரு செயலை செய்துவிட்டானே, பழி வருகின்ற செயலை செய்துவிட்டானே என்று எல்லோரும், ஏண்டா இப்படி செய்தாய், ஏன் இப்படி செய்தாய், உனக்கு என்ன வந்தது, நீ இவ்வளோ நாள் நல்லவனாகத்தானே இருந்தாய் என்றெல்லாம் திட்டுகிறார்கள். இவனும் மன்னிப்போடு கேட்கிறான், தெரியாமல் செய்துவிட்டேன், நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூட சொல்லுகிறான். ஆனால் செய்தது செய்ததுதான், அதை யாரும் இனிமேல் பட்டு அதை திரும்பி பெற முடியாது. ஒரு தவறு செய்துவிட்டால் எல்லோருக்கும் தெரிந்துவிட்ட பிறகு ஒன்றும் மாற்ற முடியாது, தவறு செய்தான் என்ற ஒரு முத்திரை வந்துவிடும், குத்தி விடுவார்கள். இவன் தவறு செய்தவன், குற்றவாளி, குற்றவாளி என்ற முத்திரை குத்தி விடுவார்கள். ஆகையினாலே வருந்துகின்ற அளவுக்கு நாம் ஒரு செயலை செய்து விட்டோம் என்றால், ஒரு நல்ல மனிதன் என்றால், மனசாட்சி உள்ளவன் என்றால், நாம் ஒரு தவறு செய்தோம், எல்லோரும் பழித்து பேசினார்கள், இனிமேல் நான் அப்படிப்பட்ட செயலை செய்ய மாட்டேன் என்று கூட நான் சொல்லியிருக்கிறேன், அந்த பேச்சை காப்பாற்ற வேண்டும். மன்னித்து விட்டார்கள், சரி ஒரு முறை செய்து விட்டாய், இன்னொரு முறை அப்படி செய்யக்கூடாது என்று கட்டாயம் சத்தியமாக நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று இவன் உறுதி எடுக்க வேண்டும், நினைவுழைத்து கொண்டே இருக்க வேண்டும், மீண்டும் இதை போல ஒரு தவறு செய்யக்கூடாது என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்க வேண்டும். ஒரு முறை தவறு செய்துவிட்டால் மறுமுறை இதே போல தவறு நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும், சத்தியம் செய்து கொள்ள வேண்டும். தாய் மீது ஆணையாக, கடவுள் மீது, கடவுள் பக்தி உள்ளவர்கள் என்றால் கடவுள் மீது சத்தியமாக, என் தாயின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்து கொண்டு அதே தவறை மீண்டும் செய்யக்கூடாது. அவன்தான் மனசாட்சி உள்ளவன், அவன்தான் நல்ல மனிதன், அவன் நல்ல மனிதனாக வர முடியும். தவறு செய்வது இயற்கை, எல்லோரும் தவறு செய்யலாம், ஒரு முறை தான் செய்யலாம். அந்த ஒரு முறை செய்த தவறு அதே நினைத்து பார்த்து இனிமேல் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்வது தவறு, எல்லோரும் பழிக்கிறார்கள், இனி அப்படிப்பட்ட செயலை நான் செய்யவே மாட்டேன் என்ற உறுதி மேற்கொண்டிருக்க வேண்டும். மனசாட்சி உள்ளவன் தான் அப்படி நடந்து கொள்வான். மனசு குத்திக்கொண்டே இருக்கும் அவனை, இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டோமே, இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டோம், குடும்பத்தில் உள்ள தாய்க்கு பெற்றோர்களுக்கெல்லாம் தெரிந்து விட்டதே, மகன்களுக்கெல்லாம் தெரிந்து விட்டதே, தொலைக்காட்சிகளெல்லாம் சொல்லிவிட்டார்களே, எவ்வளோ அவமானம், இனிமேல் பட்ட அப்படி செய்ய மாட்டேன் என்று மனசாட்சி உள்ளவனாக இருந்தால் மீண்டும் அந்த தவறை செய்யவே மாட்டான். சிறையில் ஒருவன் அடுத்த ஆண்டுகள் தவறு செய்து விட்டதற்காக அந்த சிறைச்சாலையில் என்ன செய்தான் தெரியுமா? 20 ஆண்டுகள் அவனுக்கு சிறை தண்டனை கிடைத்தது. சிறையில் நுழைந்த அன்று முதல் அந்த 20 ஆண்டுகள் வரை கவிதைகளாக எழுதி 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 கவிதைகளை குவித்தான். அருமையான கவிதைகள், நல்ல மரபு சார்ந்த கவிதைகள், அருமையான கவிதைகள் எல்லாம், என்ன நல்ல புத்திமதி சொல்லக்கூடிய கவிதைகள். யாரும் தவறு செய்யாதீர்கள், என்னைப் போல யாரும் தவறு செய்யாதீர்கள், தவறு செய்யாமல் வாழுங்கள், அதுதான் உங்களுக்கு மரியாதை, உங்கள் குடும்பத்திற்கு பெருமை, உங்களுக்கும் பெருமை, புகழ் கிடைக்கும் என்று பாடல்களாக நிறைய கவிதைகளை எழுதான். அதை பார்த்துவிட்டு சிறை காவலர்கள், அவன் மனம் மாறிவிட்டான், விடுதலை செய்யுங்கள் என்று விடுதலை செய்து விட்டார்கள். அப்படி தான் செய்த தவறுக்காக, தவறு செய்துவிட்டால் அதற்காக வருந்தி இனிமேல் பட்ட அப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டேன் என்று மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.